Hi friends, welcome to my channel. School lunchbox la iniki day 2. Iniki paaka pora recipe egg fried rice, egg manchurian. Super ah irukum. Kandipa kadaisi varaikum paarenga. Or like kuduthirunga appo dhaan enakku motivation ah irukum. Day 1 kuri recipe paakadhavanga comment box la pin pandren pay paarenga. Fried rice க்கு தேவையான சாதத்தை குக்கர்ல வடிச்சு வச்சிட்டேன் இப்போ நம்ம அடிக்கனமான ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம் அப்பதான் காய்கறி வந்து நல்லா ஃப்ரை ஆகும் கருகாது இப்போ நான் அடிக்கனமான பாத்திரங்கும்போது குக்கர் வந்து கரெக்டா இருந்தது அதனால நான் குக்கர்ல எடுத்துக்கிட்டேன் இப்போ குக்கர் நல்லா ஹீட் பண்ணதுக்கு அப்புறம் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கலாம் இன்னைக்கு நான் 3 ஸ்பூன் ஆயில் எடுத்துக்கேன் எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறம் நம்ம பூண்டோட பேஸ்ட் வந்து நம்ம சேர்க்க போறோம் வெறும் பூண்டோட பேஸ்ட் நல்லா சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க பூண்டு நல்லா வதங்கனதுக்கு அப்புறம் பொடியா கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை நல்லா வதக்கி விடுங்க நல்லா லைட்டா கண்ணாடி பதம் வந்ததுக்கு அப்புறம் ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் குடமிளகாய் இருந்தா சேர்த்துக்கோங்க என்ட குடமிளகாய் இல்ல அதனால நான் பச்சை மிளகாய் சேர்த்திருக்கேன் இந்த பச்சை மிளகாய் சுத்தமா காரமே இல்ல அதனால சேர்த்திருக்கேன் உங்ககிட்ட குடமிளகாய் இருந்தா சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க வெங்காயம் பச்சை மிளகாய் நல்லா வதங்கனதுக்கு அப்புறம் நம்ம கேரட் அரைக்கி வச்சிருக்கோம் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கிடலாம் வதக்கிட்டு நம்ம கோஸ் நல்லா நீள நீளமா பொடி பொடியா நறுக்கி வச்சிருக்கேன் அதை இந்த நேரத்துல சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க நல்லா ஹை ஃப்ளேம்ல இருக்கணும் அப்பதான் வந்து அந்த காய்கறி வந்து நல்லா கிரஞ்சியா இருக்கும் வெஜிடபிள்ஸை கொஞ்சம் ஓரமாக ஒதுக்கிக்கலாம் ஏன்னா நம்ம வந்து எக் சேர்க்க போகிறோம் எக்கை வந்து தனியாக நம்ம லைட்டாக வதக்கிட்டு சேர்க்க தேவையில்லை இதுலேயே நம்ம லைட்டாக வதக்கிடலாம் லைட்டாக வெஜிடபிள்ஸ் நாங்கள் ஓரமாக எடுத்துகிட்டு நம்ம முட்டை ஒரே ஒரு முட்டை எடுக்க அதை வந்து அப்படியே எடுத்து ஊற்றிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுருங்க அப்போ தான் பெரிய பெரிய துண்டாக கிடைக்கும் அந்த முட்டை முட்டை லைட்டாக வெந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து அப்படியே கிண்டி விட்டுக்கலாம் அப்போது சாப்பிடும்போது வந்து ரைஸோடு சேர்த்து இந்த முட்டை கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக இருந்தால் சாப்பிட நல்லாயிருக்கும் அதுக்காக தான் அப்படி சொன்னேன் கொஞ்சம் லைட்டாக அப்படி வதக்கி விடுங்க சரியாயிரும் கொஞ்சம் நேரம் கிண்டி விட்டுட்டு நம்ம வெஜிடபிள்ஸையும் இந்த முட்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் குழந்தைங்க வந்து ரொம்ப காரம் சாப்பிட மாட்டாங்கன்னா கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இல்லைனா வேணானா விட்டுருங்க ஏன்னா மிளகு தூளும் சேர்க்க போகிறோம் அப்படி அதனால குழந்தைங்களுக்கு பிடிக்கும்னா சேருங்க இல்லைனா வேண்டாம் கொஞ்சம் காரம் இருந்தால் தான் ஃப்ரைட் ரைஸ் அந்த முட்டை கவிச்சி இதெல்லாம் அடிக்காமல் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதுக்காக தான் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த காய்கறிக்கு தேவையான உப்பை இந்த நேரத்தில் சேர்த்துக்கலாம் சாதத்துக்கு தேவையான உப்பு எல்லாமே சேர்த்து இந்த நேரத்துல கூட கலந்துக்கோங்க இல்லைனா கொஞ்சமாக சேர்த்துட்டு அப்புறம் சாதம் போட்டு மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் கூட சேர்த்துக்கோங்க நான் வந்து வெஜிடபிள்ஸோடு சேர்த்து மொத்தமாக எல்லாத்துக்குமே போட்டுட்டேன் உப்பை சாதத்தை குக்கரில் வச்சுட்டு ஒரு பிளேட்டில் கொட்டிட்டு அப்படியே ஆற விட்டுட்டேன் ஃபேன் காற்றுல நம்ம சூடாக போய் அப்படியே நம்ம அந்த வெஜிடபிள்ஸில் கலந்தோன்னா சாதம் குழஞ்சிரும் இப்படி நீங்கள் ஃபேனில் கொஞ்சம் நேரம் அப்படியே ஆற விட்டுட்டு சேர்த்தீங்கன்னா உதிரி உதிரியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வெஜிடபிள்ஸோட இந்த சாதத்தை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க கொஞ்சம் நேரம் வந்து அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க ஹை ஃப்ளேமில் வைக்காமல் சிம்மில் வச்சே லைட்டாக அப்படியே மிக்ஸ் பண்ணி விடுங்க அந்த வெஜிடபிள்ஸ் முட்டை எல்லாத்தோடையுமே இந்த சாதம் வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து மிளகு தூள் சேர்க்க போகிறோம் ஃப்ரைட் ரைஸ்னால் கண்டிப்பாக மிளகு தூள் சேர்க்கணும் அப்போ தான் டேஸ்ட்டு ஃப்ரைட் ரைஸ்க்குரிய அந்த டேஸ்ட்டு இந்த மிளகு தூளில் தான் இருக்குது கண்டிப்பாக சேர்க்கணும் ஒரு ரொம்ப காரம் வேணும்னா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கூட சேர்த்துக்கோங்க ஒன்றும் பிரச்சனை ஆனால் கண்டிப்பாக சேருங்க கொஞ்சமாவது சேருங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் சூப்பரான எக் ஃப்ரைட் ரைஸ் ரொம்ப சிம்பிளாக சோயா சாஸ் சேர்க்காமல் நம்ம செஞ்சுருக்கோம் உங்ககிட்ட சோயா சாஸ் இருந்துச்சுன்னா கூட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க நம்ம சிம்பிளாக வீட்டில் இருக்கிற ஐட்டங்களை வச்சே நம்ம ஃப்ரைட் ரைஸ் எக் ஃப்ரைட் ரைஸ் செஞ்சிட்டோம் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் எக் ஃப்ரைட் ரைஸ்க்கு சூப்பரான சைட் டிஷ்னா எக் மஞ்சூரியன் கொஞ்சம் வித்தியாசமான முறையில் இன்னைக்கு வந்து எக் மஞ்சூரியன் செய்ய போகிறோம் எக் மஞ்சூரியன் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க ஒரு வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க ரெண்டு முட்டையை வந்து உடச்சி ஊற்றிக்கோங்க கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா அடிச்சுக்கோங்க எவ்வளோக்கு எவ்வளோ அடிக்கிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ வந்து முட்டை அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் நிறைய வந்து கிடைக்கும் அந்த முட்டையோட குவான்டிட்டி வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும்
அடித்து வச்சிருக்க முட்டையை வந்து பணியாரக்கல்லில் நம்ம ஊற்றி எடுத்துக்கலாம். எனக்கு ரெண்டு ஈடு வந்தது. நான் கொஞ்சம் வித்தியாசமான முறையில் மஞ்சூரியன் செய்ய போகிறேன்னு சொன்னால அது இதுதான், பணியாரக்கல்லில் ஊற்றி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் அதில் மஞ்சூரியனாக செய்ய போகிறேன். கண்டிப்பாக இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய பேர் நிறைய மெத்தட் சொல்லுவாங்க, இந்த மெத்தட் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். முட்டை கொஞ்சம் ஃப்ரை ஆகிட்டுருக்கட்டும். அதுக்குள்ளே மஞ்சூரியனுக்கு தேவையான கிரேவி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஒரு பேனில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு ஒரே 1 ஸ்பூன் அளவுக்கு பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. உங்கள்கிட்ட குடமிளகாய் இருந்தால் சேர்த்துக்கோங்க. என்கிட்ட குடமிளகாய் இல்லை, அதனால் நான் பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். இது காரம் இல்லை, அதனால் நான் சேர்த்துருக்கேன். பச்சை மிளகாய் லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து மஞ்சூரியனுக்கு கட் பண்ணுவோம்ல, கொஞ்சம் பெரிய பெரிய சைஸில் அந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். வெங்காயத்தை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட போகிறோம். வதக்கினதுக்கப்புறம் நான் கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து நான் வந்து கரைச்சி வச்சுருக்கேன், அதை வந்து இந்த இடத்துல சேர்த்துக்கோங்க. ஒரு சிலர் வந்து தண்ணி ஊற்றி அதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவர் போடுவாங்க, நான் வந்து அப்படி சேர்க்கல. கார்ன்ஃப்ளவர் மாவை கரைச்சிட்டு அந்த இடத்துல ஊற்றிடுறேன். ஊற்றிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்ற போகிறேன். இப்படி செய்கிறதுனால கார்ன்ஃப்ளவர் மாவு தனியாக ஒரு டேஸ்ட்டாக தெரியாது, வித்தியாசமாக இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ முட்டை நல்லா வெந்துருச்சு, அதை திருப்பி போட்டுட்டு நம்ம எடுத்துடலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க, காரத்துக்கு கரெக்டாக இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இந்த நேரத்தில் டொமேட்டோ சாஸும் சில்லி சாஸும் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நீங்கள் டொமேட்டோ சாஸ் சில்லி சாஸ் வாங்குறதா இருந்தால் இந்த ஹோல்சேலில் விற்கிறாங்களா அந்த மாதிரி வாங்கிக்கோங்க. நான் இது ரெண்டும் சேர்த்து எனக்கு 100 ரூபாய் தான் வந்தது. இப்போ இந்த சாஸ்லேருந்து 1 ஸ்பூன் இதில் சேர்த்துக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவை தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன், அதை இந்த நேரத்தில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு டக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டு கொஞ்சம் கூட கேப் விடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு அப்புறம் அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி எடுத்து ஊற்றிக்கோங்க. நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் இதுக்கு தேவையான உப்பை சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ சுட்டு வச்சுருக்க இந்த முட்டையை வந்து இந்த நேரத்தில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஆஃப் பண்ணிடுங்க, இல்லைனா கெட்டி ஆயிரும். சூப்பரான மஞ்சூரியன் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி எக் மஞ்சூரியன் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம லஞ்சை பேக் பண்ணிக்கலாம். எக் ஃப்ரைட் ரைஸ் அப்புறம் எக் மஞ்சூரியன் சூப்பராக இருந்துச்சு, கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பாக்ஸ். ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியில் ஃபஸ்ட் டே பார்க்காதவங்க பார்த்துருங்க, செகண்ட் டே இன்னைக்குரியதையும் பாருங்கள் எப்படி இருந்துச்சுங்கிறது கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.